தமிழர்களுடைய செல்லப்பிள்ளை விகடன் தமிழர்களுடைய ரசனையை பிரதிபலிக்கிறதுலையும் சில சமயத்தில் அதை கொஞ்சம் அங்கீகரித்துலையும் விகடனுக்கு பெரியவே பங்கு இருக்குது ஹரிதாஸ்க்காக உருகி வீரபாண்டிய கட்டபொம்மனுக்காக கைதட்டி உலகம் சுற்று வாலிபனுக்காக ஆரத்தி எடுத்து பாட்ஷாவுக்கு பாலபிஷேகம் பண்ணி விரும்மாண்டிக்கு விசிலடிச்சு கில்லிக்கு கிளாப்ஸ் தட்டி நான் ஸ்டாப்பாக மங்காத்தா ஆடுற வரைக்கும் தமிழர்கள் சினிமாவை ரொம்பவே கொண்டாடி இருக்காங்க அந்த வகையில் சினிமாவை கொண்டாடுறதுல விகடனும் முன்னாடி எப்பயுமே நின்று இருக்குது வளர்ந்து வரும் மாறி வரும் ரசனைக்கேற்ப விகடனும் தன்னுடைய விமர்சன பார்வையை மாத்திட்டே வந்திருக்கு அந்த வகையில் இப்ப விகடன் தேட்டர் ஃபர்ஸ்ட் லுக் பதினாறு வயது நிலைக்கு முன்னாடி ஒரு படம் இருக்கு அப்படின்னா அது விசாரணை மட்டும்தான் இப்போ வந்துட்டு மலையாள படங்கள்லாம் சூப்பர் மச்சி அப்படி அப்படின்னு சொல்லுவாங்களா பாடுறா விசாரணையை பாடுறான்

சோஷியல் மீடியா சினிமாவை அதிகமாக கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடிய சமூக இருந்து சில பேர்னு நிறைய பேர் நம்ம கூட வந்திருக்காங்க விகடன் தேட்டருக்காக விசாரணை படம் பற்றிய கலந்துரையாடலுக்கு நம்ம போகலாம் விகடன் தேட்டர் ஃபஸ்ட் லுக்கில் முதல் வாரத்தில் நம்ம எடுத்துருக்கிற படம் விசாரணை படம் பார்த்த உடனே உங்களுக்கு தோண விஷயத்த ஒரு ஒன் லைனாக சொல்ல முடியுமா நீங்கள் எல்லாருமே எனக்கு தோணுது என்னன்னா இந்த படம் பேசுறதுக்கு நமக்கு தகுதி இருக்கா அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு இந்த மூவி இயலாமையோட வழியை கன்வே பண்ண மாதிரி எனக்கு தோணுச்சு ஐ திங்க் திஸ் ஃபிலம் இஸ் அ மியூஸ் ஃபார் ஆர்டிஸ்ட் அண்ட் மூவி பாப்ஸ் எல்லாருக்குமே ஒரு மியூஸ் நினைக்கிறேன் ஷாஷாங்கிரம்ஷன் ஒரு படம் பார்த்துருக்கேன் அதில் வந்து ப்ரூக்ஸ் அந்த அந்த ரெட்டுன்ற ஒரு மார்கன் ஃப்ரீமன் நடிச்சிருப்பாரு அந்த கேரக்டரும் ஆண்டி டிஃப்ரெண்ட் நடிச்சிருந்த அந்த கேரக்டரும் செத்து போனால் எவ்வளோ வழி இருக்குமோ அந்த வழி இருந்துச்சு இந்த படம் பார்த்து முடிக்கும்போது இங்கே வேலை செய்கிற நார்த் ஈஸ்ட் நார்த் இந்தியா பசங்களை நினச்சி ரொம்ப பயம் வந்துச்சு ஆக்சுவலாக படத்தை பார்த்தோன்னே ரொம்ப பயம் இந்த ஃபஸ்ட்டு கொஞ்சம் பயமாக இருந்தது இப்படிலாம் இருப்பாங்களா அப்படின்லாம் யோசிச்சு இருந்தேன் படம் முடிகிற வரலாம் எனக்கு வந்து படம் பார்க்குறப்போ ரொம்ப யதார்த்தமா உண்மையா பக்கத்துல இருந்து பார்க்குற மாதிரி இருந்துச்சு இந்த பேருக்கு ஏற்ற மாதிரியே எதிர்பார்ப்போட போயிருந்தேன் விசாரணைன்ற பெயருன்றதுல நமக்கு என்ன மாதிரி படம் இருக்கும் தெரிஞ்சது அதை வந்து ஃபுல்லா கீப் அப் பண்ணியிருக்காரு வெற்றி மாறன் நாம செக்யூர்டாக தான் இருக்கோமோ அப்படின்னு சொல்லி ஒரு தான் வந்துச்சு சத்தியமா போலீஸ்டை மட்டும் மாட்டிடக்கூடாதுன்னு தோணுச்சு நம்ம நாட்டில் நடக்கிற அநியாயங்களை வந்து வெளிநாட்டுக்கு வெளிச்சம் போட்டு காட்டுன ஒரு படம் அப்படிங்கிற மாதிரி தோணுது எங்கள் அம்மா அப்பா ரெண்டு பேருமே போலீஸாக இருக்காங்க ஸோ அந்த இதுக்காக தான் பார்க்க வந்தது எவ்வளோ உண்மை இருக்கும் இதில்ன்ட்டு பட் இன்னும் என்னால் நம்ம முடில என்ன இவ்வளோ இப்போ இப்போ நடந்துட்டு இருக்க அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அப்படின்னு நம்ம முடில நம்மளை பற்றி நாமளே தெரிஞ்சுக்கிட்டது நம்மளை சுற்றி நடக்கிற விஷயங்கள் இந்த படம் மூலியமாக தெரிஞ்சுக்க முடிஞ்சது அவர் சொன்ன மாதிரி இது உண்மையாக நடந்துருக்குமா அப்படின்னு கேட்டால் இதனுடைய முக்கியமான பகுதிகள் குறிப்பாக ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து லாக் அப் என்ற ஒரு நாவலை தழுவி தான் எடுத்திருக்காங்க இதில் வந்து சந்திரன் என்பவர் சந்திரகுமார் அவருடைய உண்மையான பேர் அவர் எழுதுன படம் முடியும் போதே போட்டிருந்தாங்க இந்த விசாரணைங்கிற இந்த படம் முழுக்க முழுக்க மனித உரிமை மீறல்கள் எப்படி நிகழ்த்தப்படுது அப்படிங்கிறது தான் அந்த முழு படமும் பேசுது குறிப்பாக மனித உரிமை மீறல்கள் காவல்துறையில் எப்படி நடக்குது அப்படிங்கிறத இந்த படம் த்ரோ அவுட்டாக பேசுது எந்தவித அதிகாரமும் இல்லாத ஒரு சாதாரண மனிதன் அவன் போலீஸ்ட்ட சிக்கிறான் எல்லா அதிகாரமும் இருக்கிற சமூகத்தில் செல்வாக்கோட இருக்கிற இன்னொரு மனிதன் அவனும் போலீஸ்ட்ட சிக்கிறான் இந்த ரெண்டு பேரும் போலீஸ்ன்ற ஒரு பெரிய அதிகாரத்தின் முன்னாடி செல்லா காசாக்கப்படுறாங்க குறிப்பாக இந்த படத்தில் போலீஸோட விசாரணை முறை ஆந்திர போலீஸ் முதல்ல விசாரிக்கும்போது நமக்கு முதல்ல அந்த படத்தை பார்க்கும்போது தோன்றது ஆந்திரா போலீஸ் தான் ரொம்ப ஹெவியாக அடிக்கிறாங்க போல இருக்கு ஆந்திரா போலீஸை ஒன் சைடாக அப்படி ட்ரீட் பண்ணுறாங்க அப்படின்னு முதல் பார்வையில் தோணுது ஆனால் படத்தோட இரண்டாம் பகுதி தமிழ்நாடு போலீஸும் அதுக்கு இணை இல்லாத வகையில் தான் மனித உரிமை மீறல்களை நிகழ்த்தது அப்படிங்கிறத ரெண்டாவது பகுதி பேசுது மொத்தமாக இந்த படத்தை பார்த்து முடிக்கும்போது போலீஸ் பற்றின ஒரு பெரிய அச்சமும் பயமும் நம்ம மனசில் கவிது ரெண்டாவது இந்த படத்தில் வந்து போலீஸோட விசாரணை முறை நம்ம நம்ப முடியாததாக இருக்கலாம் முதல் காட்சி இப்படியெல்லாம் அடிப்பாங்களா இவ்வளோ மோசமாக அடிப்பாங்களா அப்படின்னு போலீஸ் பற்றி தெரியாதவங்க முதல்ல நினைக்கலாம் ஆனால் நம்ம யதார்த்தத்தில் நடக்கிற காட்சிகள் யதார்த்தத்தில் நடக்கிற போலீஸு எப்படி ட்ரீட் பண்ணுறாங்க எப்படி அவங்க தன்னுடைய கைதிகளையும் விசாரணை கைதிகளையும் எப்படி போலீஸ் நடத்துகிறாங்க அப்படிங்கிற உண்மை சம்பவங்களை ஒப்பிட்டு பார்த்தா இதில் காட்டியிருக்கிறது எந்தளவுக்கு உண்மை அப்படிங்கிறது புரியும் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு பணக்காரன் ஒரு ஏழை ஏழைகள் இவங்க ரெண்டு பேருமே மாட்டிக்கிறாங்க போலீஸ்கிட்ட ஆனால் ரெண்டு பேரோட மனித உரிமையும் இல்லாமல் ஆயிடுது ரெண்டு பேருக்குமே மனித உரிமைகள் இல்லை போலீஸ்கிட்ட எல்லாம் அடிபட்டு போயிடுது அது வந்து நானும் நிஜத்தில் பார்த்துருக்கேன் நான் ஒன்றுமே பண்ண முடியாது நம்ம நம்ம யார்கிட்ட உதவி கேட்கலாம் எங்கே போகலாம் அப்படின்ற மாதிரி நான் பெரிய மனுஷங்கள்கிட்ட போனால் கூட சில சமயம் வந்து அந்த விசாரணை கைதிகளாக இருக்கிறவங்கள விடுவிக்க முடியாமல் போயிடுது ரொம்ப பயத்தை கொடுக்கக்கூடிய விஷயம் அது அது இந்த படத்தில் சமுத்திரக்கடி கதாபாத்திரம் போலீஸ் துறைக்குள்ளே இருக்கிற ஒரு நல்ல மனம் கொண்ட ஒருத்தரை சித்தரிக்குது காவல்துறை அப்படிங்கிற அதிகாரம் மிக்க ஒரு அமைப்புக்குள்ளே ஒரு சாதாரண மனிதரோட நல்லெண்ணத்தினால் எதையாவது சாதிச்சிட முடியுமா அப்படிங்கிற கேள்வி இந்த படம் முக்கியமாக ரைஸ் பண்ணுது அந்த சிஸ்டம் அப்படிங்கிறத மீண்டும் மீண்டும் இந்த படம் பேசுது பல இடங்களில் அந்த வசனம் வருது இதுக்கு முன்னாடி வந்த காவல்துறையை சித்தரிக்கிற படங்களில் தனி மனித கதாபாத்திரம் தான் முன்னிறுத்தப்படும் அந்த ஹீரோ வந்து நல்லவராக இருப்பார் கெட்டவராக இருப்பார் அல்லது வில்லன் அப்படி இருப்பார் அந்த தனி மனிதரோட குணாதிசை மூலமாக நல்லதோ கெட்டதோ நிகழ்த்தப்படும் அப்படிதான் அந்த போலீஸ் கதைகள் இதுவரைக்கும் வரும் இந்த படத்தில் தான் முதல் முறையாக போலீஸ் தனி நபர்கள் இல்லை பிரச்சனை போலீஸ்ன்ற சிஸ்டம் தான் இதை நிகழ்த்துது அப்படிங்கிறத மீண்டும் மீண்டும் சொல்கிறாங்க பற்றி ஒரு ரிசர்ச் பண்ணியிருந்தாங்க ரொம்ப சின்ன அஞ்சு மாதத்து குழந்தைகள் எல்லாம் வந்து படுக்க வச்சு டிவியில் வந்து பாம்பு படம் போட்டு காமிச்சாங்க அதில் நிறைய குழந்தைகள் பயந்து பின்ன வந்து தான் அந்த பாம்பு டிவியில் தான் இருக்குது பட் நம்மளை வந்து கிட்ட வந்துருமோன்னு சொல்லிட்டு அஞ்சு வந்துதான் அந்த குழந்தைகளுக்கு பாம்புனாலே என்னன்னு தெரியாது ஆனால் ரத்தத்துலேயே அது வந்து அந்த ஃபியர் ஸ்னேக்குன்னு ஃபியர் வந்திருக்கு போல் இருக்கு அந்த மாதிரி நம்ம வந்து போலீஸை பார்த்தாலே நம்ம எந்த தப்பும் பண்ணியிருக்க மாட்டோம் ஆனால் ஒருத்தர் நம்மளை அணுகி போலீஸ் வராருனா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ஒரு ஃபியர் வருது அந்த ஃபியர் வந்து இந்த மாதிரி அவங்களுடைய பிஹேவியர்னால தான் நமக்கு வந்து நல்லவங்களாக இருந்தால் கூட பயப்படுறோம் ஏன்னா அவங்கள்ட்ட மாட்டிட்டோம்னாக்க பேரண்ட்ஸ் ரெண்டு பேரும் போலீஸ்ன்னு சொன்னீங்க உங்களுக்கு இந்த படத்தை பார்க்கும்போது ஒரு ஹியூமன் ரைட்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல என்ன உங்களுக்கு தோணுது நான் சின்ன வயசுலேருந்து போலீஸ் ஸ்டேஷனுக்குலாம் போயிருக்கேன் எங்கள் அம்மா அப்பா கூடலாம் எனக்கு என்ன இந்த கதை பற்றினா நான் நீங்கள் வரதுக்கு முன்னாடியே கொஞ்சம் ரிசர்ச் பண்ணிட்டு தான் வந்தேன் நான் லைக் இந்த புக் பற்றி என்னை புக் படிக்கலை படிச்சுக்கணும்னு ஆசைப்பட்டேன் ஃபஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப்னு சொன்னிங்க ஃபஸ்ட் ஆஃப் ஓகே அந்த இடத்துல போலீஸ் அடித்தாங்க இதெல்லாம் ஓகே செகண்ட் ஆஃப் இவ்வளோ குறியலாக போகுமா இவ்வளோ பண்ணியிருக்காங்களா அதுவும் தமிழ்நாடு போலீஸ் இவ்வளோ பண்ணியிருக்காங்களா நான் பார்த்த போலீஸ் அது பண்ணதில்லை அந்த மாதிரி பட் அதுவும் என்கவுண்ட்ரு அளவுக்கும் அதுவும் ஒரு போலீஸ் அந்த ரேஞ்சுக்கும் போகிற அளவுக்கு பண்ணியிருப்பாங்களான்னு எனக்கு ரொம்ப ஒரு டவுட்டாக தான் இருக்குது இன்னமும் அதை நான் படித்து தான் கிளாரிஃபை பண்ண முடியும் பற்றாதுக்கு அதில் கொஞ்சம் இவர் சேர்த்துருக்காங்கன்னு நினைக்கிறேன் டேரக்டர் வந்து அவரோட இதுவும் கொஞ்சம் கொண்டு கொண்டு வந்திருக்காரு அவரோட கதை இல்லாமல் பட் அவரோடு தான் சேர்த்துருக்காரு ஸோ எவ்வளோ அது ஒரு ரியாலிட்டின்னு தெரில அண்டு இன்னொரு முக்கியமாக என்னதுன்னா இப்போ லைக் அந்த ஸ்டேஷனில் ஆந்திராவில் அடித்ததுக்கும் இப்போ வந்து அந்த மாதிரி இல்லை அது டூ தௌசண்ட் சிக்ஸ்ன்னு நினைக்கிறேன் அவங்க மாட்டுனது அந்த ரேஞ்செல்லாம் இப்போ இப்போ வந்து லைக் போலீஸ் ஸ்டேஷன் அப்போல்லாம் அவுட் சைடில் வைப்பாங்க ரொம்ப அவுட்டர் இருக்கும் அடிச்சாலும் கத்தனாலோ யாருக்கும் கேட்காது இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா சிட்டி சென்டரில் வந்துடுச்சு அவங்க கற்றுனா நாலு பேர் கேட்க ஆரம்பிச்சிருவாங்க என்ன சத்தம் என்ன இவ்வளோ சத்தம் கற்றுறாங்க இவ்வளோ ஐயோ அப்பா அப்படின்ட்டு நமக்கே கூட யாச்சும் ரோட்டில் போகிறோன்னு கூட கோவம் என்ன இப்படி அடிக்கிறாங்க ஒன்று ப்ரெஸுக்கு கூப்பிட்றது ஸோ இப்போ அந்த மாதிரி இருக்கான்னு டவுட்டு தான் இப்போ அப்படி இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன் பிகாஸ் டுவெண்ட்டி டுவெலில் வந்து என்னோடய ஃப்ரெண்டோட காலேஜ் செமஸ்டர் ஷீட் வந்து தொலைஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு எஃப்ஐஆர் பண்ண போனார் அவர் எஃப்ஐஆர் கொடுக்கும்போது அங்கே ஒருத்தர் இதே மாதிரி தான் வெறும் அந்த லுங்கி ஷர்ட்லாம் கட்டிட்டு அந்த அண்டர்வேரோடு நின்றுட்டுருக்காங்க போ அப்படின்னாங்க அதே மாதிரி அந்த ஐ மீன் விசாரணை கைதியாக யாருன்னு தெரில அவர் எனக்கு ஸோ போனார் இதே மாதிரி சத்தம் போடாமல் தான் அடித்தாங்க ஸோ ஸோ ஸ்டேஷன் வந்து ஒன்றும் ஊருக்கு வெளியிலலாமோ இல்லை சம்திங் அவுட்ரு சிட்டி அவுட் கோட்லாமோ அந்த மாதிரிலாம் கிடையாது ஸோ இந்த சிட்டி இருக்குது டுவெண்ட்டி டுவெலில் நான் ரியலைஸ் பண்ணது அண்ட் இந்த படத்தில் அதை வந்து அந்த சத்தம் போடாத அப்படின்னு சொன்னதை வந்து பதிவு பண்ணது எனக்கு அதுங்க கனெக்ட் ஆச்சு ஆக்சுவலாக இந்த படத்தோட துவக்கத்தில் இது எந்த உண்மை சம்பவங்களின் தழுவலும் அல்ல அப்படின்னு ஒரு முன்னாடியே அவங்க அறிவிச்சாலும் கூட படம் நமக்கு பல உண்மை சம்பவங்களை வந்து ரிசம்பிள் பண்ணது எக்ஸாக்ட்லி வேளச்சேரி என்கவுண்டர் குறிப்பாக நமக்கு தோன்றுதா அந்த படத்தில் காட்டப்படுறதன்படி வேலைச்சேரியில் ஏடிஎம் சென்டரில் கொள்ளையடிச்சாங்க அவங்களை தேடி போகிறோம் அது என்கவுண்டர் அப்படின்னு படத்தோட காட்சியில் சொல்கிறாங்க வேலைச்சேரியில் உண்மையாகவே அப்படி ஒரு என்கவுண்டர் நடந்தது நமக்கு தெரியும் இதுபோல் உங்களுக்கு நினைவு வர்ற உண்மை காட்சிகளோட தழுவலாம் அந்த படத்தில் ஏதாவது காட்சிகள் இருக்கிறதா நினைக்கிறீங்களா ரெண்டு விஷயம் எனக்கு ரொம்ப பள்ளியில் நடிச்சது ஒன்று வந்துட்டு டிஎஸ்பி விஷ்ணு பிரியாவோட சூசைட் அதுக்கு பின்னாடி கோகுல்ராஜ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ரொம்ப சென்சிட்டிவான விஷயம் அது கேள்விகள் தான் தொக்கி நிற்குது இது உண்மையாலுமே என்ன காரணத்துக்காக அவங்க சூசைடு தான் பண்ணிக்கிட்டாங்களா அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வி அப்புறம் உங்களுக்கு தெரியும் டிசிஎஸ் பக்கத்தில் ஒருத்தவங்க வந்துட்டு உமா ஹெஸ்வரி வந்துட்டு ரேப் பண்ணி கொல்லப்படப்பட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க ஒரு நார்த் ஈஸ்ட் பையனை வந்துட்டு அதுக்காக பிடிச்சிட்டு போய் இது பண்ணாங்க இப்போ எனக்கு வந்துட்டு சந்தேகமாக இருக்குது மொழி தெரியாத ஒரு ஆள் உண்மையாலுமே அவர் தான் பண்ணியிருப்பாரா இல்லை வந்துட்டு கிளேஸை க்ளோஸ் பண்ணுன்றதுக்காக பலிகட ஆக்கப்பட்டிருப்பாரா இந்த மாதிரி நிறையா கேள்விகள் அங்கங்கே தூக்கி நிற்கிது ரொம்ப பயம் வந்துச்சு இப்போ தினேஷ் அப்படி இந்த படத்தில் தினேஷ்ன்ற ஒரு சாதாரண மனிதரை போலீஸ் பிடிக்குது கிஷோர்ன்ற அதிகாரமிக்க ஒரு நபர்களை பிடிக்குது அவர்களை விசாரிக்கிற முறையில் வித்தியாசம் இருக்குது தினேஷை எடுத்த உடனே காரணம் சொல்லாமல் ஒப்புக்கிரியா கிரியான்னு அடிக்கிறாங்க ஆனால் கிஷோரை உட்கார வச்சு மரியாதையாக விசாரிக்கிறாங்க போலீஸோட அதிகாரத்தின் கீழ் எல்லாரும் ஒன்றுனாலும் அவங்க எந்த வர்க்க பிரிவுலேருந்து வர்றாங்க அப்படிங்கிறத பொறுத்து அவங்களோட விசாரிக்கிற முறை மாறுது ஆக்சுவலாக அது என்னமோ உண்மைதான் பிகாஸ் ஒரு தடவை இதே மாதிரி தான் அவங்க சம் ஏதோ ஒரு லைசன்ஸ் பிரச்சனையோ என்னமோ தான் பட் அந்த பையன் பார்க்க கொஞ்சம் டார்க்காக ஓ கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ரீட் ஸ்ட்ரீட் கை மாதிரி இருந்தார் அந்த பையன் அவர் வந்து நிறைய கேள்விகள்லாம் கேட்டாங்க பட் அதுக்கப்புறமா அவர் வந்து அடித்தாங்க லட்டியில் அடிச்சுட்டு அந்த லட்டியை வந்து கையில் அடிச்சுட்டு அந்த கையை தரையில் தட்ட சொன்னாங்க விச் இஸ் எக்ஸாக்ட்லி ஐ கேன் கனெக்ட் டு தட் ஃபிலிம் ஏன்னா இந்த படத்தில் உள்ளங்காலில் அடிச்சுட்டு எல்லோரையும் ஓட சொல்லுவாங்க அதே மாதிரியும் அவருக்கு பண்ணியிருக்கலாம் நான் அதை பார்க்கல பட் ஸ்டில் அந்த கையில் அடித்ததை வந்து தரையில் தட்டை சொன்னது அது வந்து எப்படின்னா தட்ட சொன்னவர் வந்து வெளியில் இருக்கார் அடிக்கிறவர் உள்ளே இருக்கார் ஸோ வெளியில் இருக்கிறவருக்கு கேட்குற வரைக்கும் அதை அடிக்கணுன்ற அளவுக்கு சொன்னது வந்து என்னால் ரொம்ப கனெக்ட் பண்ணிக்க முடிஞ்சு ஆக்சுவலாக பார்க்கும்போது எனக்கு பேரறிவாளன் தான் நினைப்பு வந்தது ஓகே இந்த அதிகாரத்து இந்த சிறையில் இருக்கிறவங்களும் இல்லை அதிகமாக என்கவுண்டர் செய்யப்பட்டவங்களும் இல்லை அதிகமாக தூக்கில் போடப்பட்டவங்களும் எந்த சமூகத்திலேருந்து வராங்க அப்படின்னா தா ஒடுக்கப்பட்ட சமூகத்திலருந்தும் பிற்படுத்தப்பட்ட சமூகத்திலருந்தும் இல்லை அவங்க வந்து ஒரு ஒரு இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்தவங்களாகவும் இருக்காங்க அவங்களுடைய பின்னணி அதுவாக இருக்குது இந்த மூவியில் பார்த்திங்கன்னா அந்த மூணு பேரில் வந்து இவர் ஹீரோவோடைய ஊர் என்ன அப்படின்னு சொல்லியிருப்பாருனா பரமக்குடி அப்படின்னு சொல்லியிருப்பார் அடுத்தவர் தூத்துக்குடின்னு சொல்லியிருப்பார் மூணாவது ஆள் யார் அப்படின்னா அஃசல் அப்போ இந்த கேரக்டரைசேஷன் வந்து ரொம்பவே ரொம்ப பேர் வேற நீ கனெக்ட் பண்ணி பார்க்குறீங்களா அது வந்து எல்லாரும் கனெக்ட் பண்ணுற அந்த பேரோட நானும் கனெக்ட் பண்ணி பார்த்தேன் ஸோ இந்த மூணு பேரை வந்து இவங்க கனெக்ட் பண்ணுறது அதையும் தாண்டி இந்த சிஸ்டம்னு பேசும்போது போலீஸ் சிஸ்டத்தை மத்திய மட்டும் அவங்க பேசலை அவங்க பேசும்போது சொல்கிறாங்க எலெக்ஷனை பற்றி பேசுகிறாங்க அப்போ போலீஸ் அப்படிங்கிறது யார்கிட்ட இருக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது அப்போ அரசு அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய அதிகாரத்தில் இயங்குகிற ஒரு இயந்திரம் எந்த அளவுக்கு அரசுங்கிறது எந்த அளவுக்கு அதை ஆட்டி வைக்குதோ அதே அளவுக்கு அது மக்களை ஆட்டி வைக்குது படத்தோட ஒரு சீனில் அவங்க வந்து சொல்லியிருப்பாங்க என்னடா இது பார்க்கலாம் படுகிறீங்க அவங்கள பார்த்தாவே திருட்டு பசங்க மாதிரி இருக்குது பல்லு போய் கேர்லி ஹாரோட இந்த மாதிரி தான் வெள்ளையாக இருக்கவங்க போய் சொல்ல மாட்டாங்கிற மாதிரி தான் சுருட்ட முடி ஒரு ஃபங்கியாக இருக்கிறவங்க ரொம்ப கொஞ்சம் லோ கிளாஸ் மாதிரி ஐ மீன் லோ கிளாஸ் தெரிகிறவங்க எல்லாமே வந்து திருட்டங்க அப்படிங்கிற ஒரு ஒப்பீனியன் வந்து போலீஸ்க்கு வந்து இருக்குது அண்ட் ஒரு சீனில் வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸர் லைக் சமுத்திர கன்னிக்கிட்ட வந்து நீங்கள் வந்து இந்த இதெல்லாம் பண்ணியிருக்கீங்க சுக்கோட்டா கேண்டிடேட் வந்த கே கேண்டேட்ஸ்க்கெலாம் வந்து ஒழுங்காக படிக்காமல் வரது லைக் ரோஹித் வைமுல்லா கேஸில் கூட இந்த மாதிரிலாம் கொஞ்சம் கொஞ்சம் ரியல் இன்சிடெண்ட்ஸில் ரிலேட் பண்ண முடிஞ்சது அந்த கிஷோர் வந்து ஒரு இடத்துல சொல்லுவார் இன்னைக்கு வந்து ஒன் என்ன ஒன்றை வச்சு என்ன பிடிச்சாங்க என்ன என்ன அடிக்குது இந்த சிஸ்டம் நாளைக்கு ஒன்றை வேற யாரையாவது வச்சு அடிக்கும் அப்படின்னு அவர் சொல்கிற அந்த ரெண்டு ரெண்டு இதுவுமே ரொம்பவே நுண்ணரசியலை வச்சு வெற்றிமாறன் எழுதியிருக்காரு அப்படின்னு தான் தோணுது திஸ் ஃபிலிம் இஸ் யூனிவர்சல் ஃபிலிம் ஏன்னா இதுக்கு முன்னாடி ஜாஃபர் ஜாஃபர் பண்ணாகி எடுத்த டாக்ஸி படம் பார்த்தேன் அதில் வந்து ஒரு ஒரு லாயர் வந்திருப்பாங்க அவங்களும் வந்து சிறை கைதி வந்து உண்ணாவிரதம் இருந்து எப்படி அவங்கள அவங்க அவங்க தரப்பு நியாயத்தை வெளிப்படுத்துகிறாங்க அப்படின்றத சொல்லியிருப்பார் ஸோ ஐ திங்க் திஸ் இஷ்யூ த தி ப்ரீச்சிங் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் ஆஃப் ப்ரிசினர்ஸ் அண்ட் ஸோ அண்ட் ஸோ ஃபோர்த் அதெல்லாம் எல்லா இடத்துலையும் நடக்கிற விஷயமா நான் பார்க்குறேன் ஆந்திர போலீஸ் அவரை அடிக்கும்போது அங்கே ஒரு போலீஸ் வந்து அன்பாக தமிழில் பேசி சாப்பாடு வாங்கி கொடுப்பாரு இங்கே தமிழ்நாட்டு போலீஸ் இவங்களை அடிக்கும்போது அல்லது என்கவுண்டருக்காக அழைச்சிட்டு போகும்போது அந்த ராமதாஸ்னு ஒரு இன்னொரு இன்ஸ்பெக்டர் வந்து அன்பாக பேசி அவங்க கூடவே வந்து அன்பாக பேசுவார் இப்போது போலீஸில் வந்து லத்தியும் துப்பாக்கியும் மட்டுமே போலீஸுக்கு ஆயுதம் இல்லை அன்பும் பாசமான வார்த்தைகள் கூட சில சமயம் போலீஸ்க்கு அந்த தருணத்தை பொறுத்து ஆயுதமாகுது அப்படிங்கிறதும் அப்படிங்கிற ஒரு நுணுக்கமான பாயிண்ட்டையும் இதில் முன் வச்சிருக்காங்க சார் சார் சொன்னாங்க லைக் ஒரு ஹையர் அஃபிஷியல் வந்து கீழே இருக்க ஒரு ஒரு ஏடுஓ இல்லை ஹெட் கான்ஸ்டபுள் அவங்கள வந்து இது பண்ணுற கூட ஹியூமேரியன் இதுன்னு சொன்னாங்க அதே மாதிரி தான் ஒரு அரசியல்வாதி ஒரு போலீஸ்காரை இது பண்ணுறது கூட ஒரு ஹியூமனிட்டேரியன் இஷ்யூவாக தான் பார்க்கணும்னு சொல்கிறேன் நான் அந்த விஷயத்துலேயும் ஏன்னா இது வந்து வரும் போலீஸ் மட்டும் அவங்க தப்பு பண்ணல எல்லாத்துக்குமே காஸ்ட் வந்து மேலே அரசியல்வாதிகள் இருக்காங்க பெரிய பெரிய பிஸ்னஸ் மேக் பிஸ்னஸ் பிஸ்னஸ் பீப்புள் இருக்காங்க ஸோ இது காரணத்தால் அவங்க ஏவப்பட்டு ஏன்னா அவங்களோட வா வேலையே போயிடலாம்னு பயப்படுறாங்க நான் ஜஸ்ட்டுவே பண்ண விரும்பலை நான் நான் நானும் இதெல்லாம் தப்புன்னு தான் சொல்கிறேன் பட் இது நம்ம ஓவராலாக தப்பை எடுத்துக்கூடாதுன்னு சொல்கிறது அவங்கள அவங்களுக்கு பண்ணுறதுக்கு ஒரு ரீசன் இருக்குது அரசியல்வாதிகள் இந்த மாதிரி காரணத்தால் அவங்க பண்ணுறாங்க ஆக்சுவலாக இவர் சொன்ன பாயிண்ட் வந்து என்டோர்ஸ் பண்ணுறேன் ஏன்னா அந்த சிஸ்டமில் வந்து லோ கேடர் ஆஃப் போலீஸ் மீன் என்ன ஆகுறாங்க அப்படின்னா ஒரு சீனில் வந்து ஒருத்தர் எழுந்தி போவார் அந்த சேரை வந்து அவர் கரெக்டாக வைப்பார் அந்த எழுச்சி போனவர் வேற ஒரு போலீஸ் அவர் அவர் ஹெட் ஆஃப் ஐ மீன் சமுத்திரக்கண்ணியோட ஹையர் அஃபிஷியல் அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அவர் ஏஞ்சி போய்ட்டு அவர் பேசி முடிச்சுட்டு அந்த சேரை கரெக்டாக திருப்பி எடுத்து போய் வைப்பார் ஸோ அந்த நுணுக்கம் கூட அவங்க மிஸ் பண்ணாமல் எடுத்தது தான் அந்த ஹியூமன் ரைட்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து நம்மளுக்கு எங்கள் எல்லா இடத்துலையுமே ரிஃப்ளெக்ட் ஆகுது த்ரூ அவுட் ஃபிலிம் போலீஸ் மட்டும் தப்பு இல்லை அதிகாரம் அவங்க மேலே இருக்கிறவங்களுக்கு போட்டு ரொம்ப எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறாங்க அவங்க சொன்ன மாதிரி அவங்க போலீஸ் பேக்ரவுண்டில் இருக்கிறதால ரொம்ப ஜஸ்டிஃபை பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் நம்ம பார்த்த வரைக்கும் ஒரு சாதாரண ஆள் ஒரு கேஸில் மாட்டினா கூட ஒரு பேப்பர் ரோல் வாங்கி கொடுத்துட்டு போ ஒரு டீ கிளாஸ் பில் கொடுத்துட்டு போன்ற மாதிரி தான் போலீஸ் இப்போ வரைக்கும் இருக்காங்க நம்ம இந்த படம் என்ன சொல்ல போனால் இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் ஹீரோக்கள் அப்படியே தூக்கி பிடிச்ச போலீஸ் ஹீரோக்கள் எல்லாருமே அடித்து நொறுக்கி போட்டு சாத்தின மாதிரி தான் இருந்துச்சு இந்த படம் எனக்கு இனிமேல் போலீஸில் பார்த்தா போலீஸ் வேலைக்கே போகக்கூடாது போலீஸில் பார்த்தா மரியாதை வருமான விஷயம்லாம் எனக்கு ஏன்னா நேற்று அப்பா இந்த விமர்சனம் எல்லாம் படிச்சுட்டே இருந்தாங்க அப்பா எங்களுக்கு அப்பாவுக்கு வந்து ஏதோ ஒரு பயங்கரமான கோவம் போலீஸுக்கு மேலே இந்த படம் பார்க் அப்போ விமர்சனத்தை படிக்கும் போதே அவருக்கு என்னவோ தன் போலீஸை பற்றின கோவத்தெல்லாம் ஒருத்தங்க காமிச்சு ஒரு படைப்பு கொடுத்துற மாதிரி அவருக்கு ஒரு திருப்தி இப்படி ஏன் போலீஸுங்க இருக்காங்கன்றதை அவங்க சுயா சுய ஆய்வு பண்ணிக்கணும் இன்ஸ்பெக்டர் கோயிலுக்கு போயிட்டு வருவாரு வரும்போது அந்த ரொம்ப அன்பா அந்த லட்டுலாம் கொடுப்பாரு கொடுத்ததுக்கு அப்புறம் இன்னும் எதுக்கடா ட்ரெஸ்ஸை கழட்டாமல் வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் வாங்கி போயிட்டு சொல்லுவாரு சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு அடிப்பாரு அடிப்பாரு ஸோ அந்த இடத்துல வந்து ஹியூமன் ரைட்ஸ் ரைட்ஸை வந்து ரொம்பவே அழுத்தமாக பதிவு பண்ணி தமிழ் போலீஸ் சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு நைஸாக பேசி ஒத்துக்க சொல்லுவார் முதல்ல வந்து ஒரு நண்பர் கேட்டார் இப்போ போலீஸ் ஸ்டேஷனில் வந்து நடக்கக்கூடிய அந்த விசாரணை முறைகள் சித்திரவதைகள்ங்கிறது நிறைய மாறி இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு பாயிண்டை முன் வச்சார் இன்னொருத்தர் சொன்னார் விஷ்ணுபுரியாவுடைய தற்கொலை வழக்கும் கோகுல்ராஜுடைய தற்கொலை வழக்கும் அந்த அந்த படத்தில் இந்த கிஷோருடைய தற்கொலை காட்சிகள் வந்து நினைவுபடுத்துகிறதுன்னு சொன்னார் அனைம இந்த கோகுல் கோகுல்ராஜ் இந்த விஷ்ணுபுரியாவுடைய தற்கொலைகளுக்கு முன்னால் வந்து இந்த படம் எடுக்கப்பட்டது வந்து ஆனாலும் கூட அந்த படம் உருவாக்கப்பட்டதுக்கு பிறகும் கூட அந்த மாதிரியான தொடர்ச்சியான அந்த கொடுமைகள் வந்து அவலங்கள் தொடருது அப்படின்னு பார்க்குறப்பே வந்து நாம் இந்த மனித உரிமை தொடர்பான விஷயங்கள் அந்த படைப்புகளை தாண்டி எவ்வளவு மோசமான நிலைமையில் இருக்குங்கிறது பார்க்குறோம் முதல்ல தமிழில் வந்து ஒரு அரசியல் சினிமா உருவாகிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப அரிதான விஷயம் இப்போ கோர்ட்டுன்னு ஒரு மராத்தி சினிமா வருது அந்தது என்கெச் ஒரு படம் வரது மாதிரி தமிழில் அரசியல் சினிமா வருதுங்கிறது ரொம்ப 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 ரேரான அரிதான ஒரு விஷயமாக இருந்திருக்கு திராவிட இயக்க சினிமாக்கள் உருவான காலகட்டத்துக்கு பிறகு ஒரு பெரிய இடைவெளிக்கு பிறகு போல ஒரு சில படங்கள் தான் இங்கே வந்திருக்கு வந்து அப்படி வரக்கூடிய அரசியல் சினிமாக்களுமே வந்து ஒரு முழுமையான கலைப்படைப்பாக இல்லாமல் அது பிரச்சாரத்தை துணி வீசக்கூடிய பிரச்சார நெடி வீசக்கூடிய ஒரு அரசியல் சினிமாக்களாக தான் இங்கே இருந்திருக்கு ஆனால் இந்த படத்தில் வந்து மிக முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த படத்தோட முதல் பகுதி தான் அந்த லாக் நாவலை அடிப்படையாக கொண்டது இரண்டாம் பகுதி முழுக்க வந்து நாம் நேரில் பார்த்த நாம் படித்த நமக்கு தெரிந்த அரசியல் சம்பவங்களை கோர்த்து ஒரு புள்ளியில் வந்து வெற்றி பாரன் வைத்திருக்கார் அது இந்த படைப்போட ஒரு மிக முக்கியமான விஷயம்னு நினைக்கிறேன் வந்து இப்போ அங்கே இங்கே ஒரு ஒரு பொண்ணு சொன்ன மாதிரி இந்த அப்சல்ங்கிற விஷயத்தை எடுத்தோம்னா இது அடையாளத்தின் அடிப்படையில் வந்து ஒருத்தர் வந்து என்ன விதமான வன்முறைகளுக்கும் என்ன விதமான சந்தேகங்களுக்கும் உளவியல் ரீதியான நெருக்கடிகளுக்கும் தாக்குதலுக்கும் உள்ளாக்கப்படுறாங்கிற விஷயத்த ரொம்ப அற்புதமாக சித்தரிக்கக்கூடிய ஒரு காட்சி அப்சல்ங்கிற அந்த பையன் வந்து நைட் ஷோ படம் பார்த்துட்டு வர்றப்ப அந்த ஆந்திரா போலீஸ் வந்து விசாரிக்கிறாங்க வந்து உன் பேரனங்கிற அப்சலுங்கிறான் முதல் கேட்டவொடனே அந்த பதில் சொன்ன உடனே முதல் கேள்வி அங்கே வந்ததுன்னா நீ ஐஎஸ்ஐ ஐஎஸ்ஐஎஸாக அல்குதான் வருது இல்லை நான் தமிழ்நாட்டில் வந்து ஆந்திராவுக்கு வந்து மளிகை கடையில் வேலை பார்க்க வந்திருக்கணுன்னா உடனே நீ எல்டிடிங்கிற முத்திரை குத்தப்படுது ஆக ஒரு ஒருத்தனுடைய அடையாளமே வந்து அவனை ஒரு குற்றவாளியாக மாற்ற மாற்றப்படுவதற்கான எல்லா சூழல்களும் இந்த சட்ட அமைப்புக்குள்ளே இந்த நிர்வாக அமைப்புக்குள்ளே இருக்குது தான் இங்கே மிக முக்கியமான விஷயமா இருக்குது இப்படி பல்வேறு வகையான அரசியலை வந்து ரொம்ப நுட்பமாக பேசுகிற வகையில் தான் இந்த சினிமா ரொம்ப மிக மிக முக்கியமான ஒரு சினிமா என்று நினைக்கிறேன் விடுபட்ட காட்சிகள் பற்றிலாம் பேசுகிறப்போ மும்பை திரைப்பட விழாவில் வந்து இந்த படம் முடிஞ்ச அப்புறம் வந்து வெற்றிமாறன் அவர்கள் பேசுகிறாங்க அப்போ சொல்லியிருப்பார் நீங்கள் பார்த்த பல காட்சிகள் திரைப்படமாக வெளிவரும்போது வெட்டப்படும் அப்படின்னு அதனால ஒரு 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 பார்வையாளராக நான் எத்தனை எத்தனை விஷயங்களை விட்டுருக்கேன் எத்தனை எத்தனை காட்சிகள் இந்த படத்துலேருந்து விடுபட்டு போயிருக்கு அப்படின்னு தெரில அது ஒரு இழப்புன்னு நினைக்கிறேன் இதில் பேசப்படுற நுண்ணரசியல் உங்களுக்கு தெரிஞ்ச நுண்ணரசியல் என்ன அப்படின்னு கேட்டிருந்தீங்க அவர் சொன்னார் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு சிஸ்டம் சிஸ்டம் சொல்லிட்டு எல்லாருமே சொல்லிட்டாங்க எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஸ்டம்னா என்ன தனக்கு ஒரு அதிகார வர்க்கத்திலையோ ஒரு ஹையராக இருக்குன்னு சொல்லுவீங்களே மேலே கீழே அந்த தட்டத்தில் தனக்கு ஏற்படுத்த தனக்கு சாதகமான ஒரு சூழலை உருவாக்குறதும் எந்த ஒரு நிகழ்வு நடந்தாலும் அதில் தனக்கு என்ன ஆதாயம் அப்படின்னு பார்க்குறதும் அதை எதிர்க்கிறவர்களும் இல்லை அது அடி அங்கேருந்து எப்படி தூக்கி வெளியேறியலாம் யாரெல்லாம் ஏமாந்தவங்க இருப்பாங்க அவங்களெல்லாம் எப்படி பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு நினைக்கிறதான் சிஸ்டலமா அப்படின்ற ஒரு நுண்ணரசியல் எனக்கு இதில் தோணுச்சு இப்போது வரி கட்டுறவர்களும் இல்லை இந்த இந்த அரசியல் இன்னும் நடந்துக்கிட்டு தான் இருக்கா அந்த சிஸ்டம் இன்னும் தான் இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வி வந்துச்சு மனித உரிமையை பற்றி திருப்பி அவர் சொன்னார் அப்போது இதில் நீங்கள் சொன்னாமல் விடுபட்டதில் வந்து கடைசியாக வந்துட்டு தினேஷ் கையில் துப்பாக்கியோட கொள்றா அப்படின்னு கேட்டதுக்கப்புறமா சொல்லுவார் சார் உங்களை கொண்டுட்டு தான் நான் வாழணுமா சார் அப்படின்னு கேட்டால் அந்த ஒரு இடம் பயங்கரமாக இருந்துச்சு சார் அந்த ஒரு விஷயம் இந்த படம் எந்த இடத்துல முக்கியத்துவம் பெறுது அப்படின்னா அதிகாரத்தை எதிர்த்து கேள்வி கேட்குதல் அப்படின்ற ஒரு இடத்துல இந்த படம் ஒரு முக்கியத்துவம் அடையுதுன்னு நினைக்கிறேன் ஏன் அப்படின்னா நம்மள மாதிரி ஒரு சாமானியன் வந்து அதிகாரத்தை எதிர்த்து கேள்வி கேட்க முடியுமா அப்படின்றது ஒரு கேள்விக்குரிய சோழகர் தொட்டி அப்படின்ற ஒரு நாவல் வீரப்பன் கதையை மையமாக வச்சு எழுதப்பட்ட நாவல் அந்த சோழகர்கள் வந்து எப்படி காவல்துறையோட அராஜகத்தால் பாதிக்கப்பட்டார்கள் அப்படின்றத முழுவதுமாக பேசக்கூடிய ஒரு புனைவுன்னு சொல்லலாம் ஆவணம்னு சொல்லலாம் அதில் கடைசி பக்கங்களில் நெருங்க 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 அந்த நாவலை நம்மளால் முடிக்கவே முடியாது அவ்வளவு அழுத்தமாக அவ்வளவு கனமாக போகும் அந்த நாவல் என் எனக்குள்ளே ஏற்படுத்திய தாக்கம் வந்து மிக அதிகம் அதற்கு அப்புறமா நான் படித்த லாக்கப் அப்படின்ற நாவல் முதல் பக்கத்துலேருந்தே அதே அழுத்தம் அதே கனத்தோட போகும் இதையெல்லாம் எதிர்த்து சமூக ஊடகத்தில் நான் பதிவு பண்ணப்போ என்னோட நண்பர்கள் ஏன் அதிகார வர்க்கத்தை எதிர்த்து ஒரு பதிவு போடுறேன் அப்படின்னாங்க நான் ஒரு சாமானியன் இந்த இந்தியாவில் நான் ஒரு புள்ளி ஆனால் நான் அதிகார வர்க்கத்தை எதிர்த்து கேள்விப்படும் போது என்னோட நண்பர்கள் என்கிட்ட கேள்வி கேட்குறாங்க ஏன் அதிகார வர்க்கத்தை எதிர்க்கிறேன் அப்படின்ட்டு ஸோ இந்த படத்தில் வெற்றிமாறனை நான் எப்படி பாராட்டுவேன் அப்படின்னா என்னால் முடியாதவன்னு அவர் திரையில செஞ்சு காமிக்கிறாரு இந்தியா முழுவதும் இன்றைக்கு நிலைமையில் உலகம் முழுவதும் அந்த இடத்தை அந்த விஷயத்தை எடுத்து எடுத்துக்கொண்டு போயிருக்கிறாரு அப்படின்ற விதத்தில் நான் வெற்றிமாற வெகுவாக பாராட்டுறேன் முதல்வன் படத்தில் ரகுவரனை வந்து அர்ஜுன் கடைசியில் ஷூட் பண்ணிட்டு என்னையும் இப்படி ஆக்கிட்டுச்சு ஆக்கிடுச்சு அரசியல் அப்படின்னு சொல்லுவார் அந்த மாதிரி இந்த படம் வந்து கடைசியில் முடியரசு நமக்கு அப்படி தான் தோணுது இன்னசென்ட் ச மூணு பேர் இன்னசெண்டாக இருந்தாங்க அவங்கள வந்து இந்த சிஸ்டம் வந்து கடைசியில் எப்படி கரெக்ட் பண்ணி அவங்க அவங்கள மாறிடுச்சு நம்மளும் நம்மளும் அந்த மாதிரி அந்த சிஸ்டத்தில் இருக்கிறதுனால நம்மளும் பல தவறுகள் செய்கிறோம் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறோம் ஆனால் செய்கிறோம் அதுதான் எனக்கு நுண்ணரசியலாக தெரிஞ்சுது இப்போது கேள்வி அந்த கேள்வி கேட்டால் ஒடுக்கப்படுவோன்றதுக்கு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கில் ஒரு போஸ்ட் போட்டால் யாரையாவது கேள்வி கேட்டோ போஸ்ட் போட்டோ இப்போ தாக்கரேக்கு எதிர்க்க ஒரு போஸ்ட் போட்டதுக்கு அவங்க வந்துட்டு எப்படி ஒடுக்கப்பட்டாங்கன்னு தெரியும் டாஸ்மாக்க்கு எதிர்க்க கேள்வி கேட்டு பாட்டு பாடினவங்க எப்படி சிறையில் அடைக்கப்பட்டாங்கன்னு தெரியும் இந்த அரசியல் வந்துட்டு கேள்வி கேட்ட கேட்டு கேள்வி கேட்டனே பல்ல உடைப்பார் பார்த்தீங்களா எதுக்கு எதுக்கையாக ஒத்துக்க சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பல்ல உடைப்பாங்க தெரியும் கேள்வி கேட்டால் இப்படி தான் இதுதான் நடக்கும் அப்படின்றத அரசியலை தீவிரமாக சொல்லிச்சுன்னா நம்ம எல்லாரும் பேசுகிறப்போ அதிகாரம் வச்சுருக்கவங்க பேசுகிறப்போ எல்லாத்துலையும் ஒரு விஷயம் திரும்ப திரும்ப வர்றது வந்து கொண்டுடலாம் கொலை பண்ணிடலாம் அப்படின்ற விஷயம் தான் ஸோ தே ஆல் பிலீவ் இந்த ஃபிசிக்கல் டிஸ்அப்பியரன்ஸ் ஆஃப் சம்திங் இது இல்லைன்னா யாருக்கும் எதுவும் தெரியாது அப்படி தான் நான் இப்போது நிகழில் நடந்த எல்லா கொலைகளையும் தற்கொலைகளையும் பார்க்குறேன் பிரேசில் ஒரு படம் ரிலீஸ் ஆனது ஹெக்டர் பேபகோன்னு சொல்லிட்டு ஒரு டைரக்டர் கரண்ட் இருன்னு சொல்லி நீங்கள் எத்தனை பேர் பார்த்துருப்பீங்கன்னு தெரில முழுக்க முழுக்க லாக்அப் அண்ட் ஜெயில் இதை பேஸ் பண்ணி ரொம்ப கொடூரமான டார்ச்சர்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த படம் வந்தது அது பார்க்குறதுக்கே ஒரு தனி மனநிலை வேணும் அப்படிங்கிற மாதிரி இந்த படம் அதெல்லாம் தாண்டி ஒரு வழியை உண்டு பண்ணதுன்னா அதுக்கு மிக முக்கியமான காரணம் படத்துடைய காஸ்டிங் பெர்ஃபெக்டான காஸ்டிங் சமீபத்தில் இந்த மாதிரி ஒரு கூட எந்த படமும் வந்தது இல்லைன்னு இவர் அனுராக் கஷ்யப் போன வருஷம் அவருடைய அந்த சிறந்த படங்கள் பட்டியலிடையில் இதை தான் நம்பர் ஒன்னுன்னு சொன்னார் அதில் நடித்தவங்கள்லாம் வந்து வாழ்ந்திருக்காங்க பெர்ஃபெக்டாக எந்த பிசுரும் இல்லாமல் நடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தனியாக அவர் பார்ட்டி கொடுத்து கூட என்கரேஜ் பண்ணியிருந்தார் தினேஷு முருகதாஸ் அந்த ஈவன் அந் குண்டூரில் இன்ஸ்பெக்டராக இருக்க அந்த அஜய் கோஷ்கூட அவ்வளோ தத்துருபமாக நடிச்சிருப்பார் நடிப்பையும் வசனத்தையும் உங்களுக்கு பிடிச்சது அப்படி சொல்லு எனக்கு சமுத்திரக்கனி ரொம்ப பிடிச்சது ஆஃப்லேட் வந்து அவர் இப்போது ரொம்ப ரொம்ப நல்லா நடிச்சிட்டு வராரு அந்த அது எஸ்பெஷலி வில்லன் ரோல்ஸ் ரொம்ப நல்லா பண்ணுறாரு இதில் வந்து ஒரு ரொம்ப டிஃபிகல்ட் பா பாத்திரம் அதை வந்து நல்லா போட்ரே பண்ணியிருக்காரு ஒரு கையால் ஆகாத போலீஸுன்னு சொல்றதா இல்லை ஒரு அதிகாரத்துக்கு வர ஆசைப்படுற போலீஸ்ன்னு சொல்கிறதா தெரியல ஒரு மாதிரி ரொம்ப சட் சட்டிலாக அவர் எங்கே வேணால் பார்க்கலாம் அந்த போலீஸ் நம்ம எங்கே வேணால் பார்க்கலாம் அவர் எங்கே வேணால் நின்ட்டுருப்பாரு தன்னுடைய ஒரு ஐம்பது ரூபாய் எடுத்த ஒரு லஞ்சத்தை கூட வேற மாதிரி கேட்பார் ஆனால் அது வேற ஏதாவது பழி போட்டுக்குவார் சிஸ்டமே தப்புன்னு இருப்பாரு கிஷோரோட ஆக்டிங் வந்து ரொம்ப நல்லா இருந்தது அந்த இடத்துல ஒரு நான் ரொம்ப எலைட்டாவே வளர்ந்த ஒருத்தன் இப்போ போலீஸ் கிட்ட வந்து மாட்டியிருக்கான் அவன் அந்த நேரத்துல அவன் வந்து அவன் கஷ்டப்படுறது அவனுக்கு மேலே இருக்கிற அந்த பிஸ்னஸ் மேக்னட்ஸ் அவங்க அவங்க அவங்களுடைய அந்த அவங்க யாரையும் சொல்லி கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற அந்த ஒரு இது கான்ஷியஸோடு இருக்கான் ஸோ இந்த அந்த கேரக்டர் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார் கிஷோர் எனக்கும் கிஷோர் பிடிச்சிருந்துச்சு சார் மொபைல் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குற அந்த சீனில் ஸோ நீங்கள் போலீஸ் ஸ்டேஷன்லேயே இருக்கிறது இப்போ கொஞ்சம் சேஃப் வெளியே வந்தால் உங்களை சூசைட் பண்ணிக்கிற மாதிரி பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறப்ப தன்னை சுற்றி என்ன நடக்குதுன்னு அவர் உணர்ந்து காட்டுற அந்த எக்ஸ்பிரஷன் அந்த மொமெண்ட்ஸ் வந்து ரொம்ப அழகாக காமிச்சிருந்தார் எனக்கு பிடிச்ச வசனம் வந்து அவங்கள சுத்தப்படுத்த கூப்பிடுவாங்க லெட்ஸ் கிளீன் த இது மாதிரி அவள் சொல்லுவாங்க வந்து இந்த போலீஸ் ஸ்டேஷனை க்ளீன் பண்ணிட்டு போன ஒரு 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 டூ செகண்ட் பாஸ் இருக்கும் அந்த சீனில் ஸோ இட் டெல்ஸ் யூ லெட்ஸ் கிளீன் த சிஸ்டம் இட் அப்பீல்ஸ் டு த சொசைட்டி தட் லெட்ஸ் க்ளீன் த சிஸ்டம் அப்படின்றது போல் படத்தில் இல்லை பொதுவாகவே ஸ்க்ரீனில் சமுத்திரக்கணி இருந்தால் எனக்கு சமுத்திரக்கணியை தான் நான் ரொம்ப கூர்ந்து கவனிக்கிறது அதுக்கு மெயின் காரணம் வந்து அவர்கிட்ட ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி ஒரு பாசிட்டிவ் ஃபீல் காடு அப்படின்னு ஒரு படம் அந்த படம் கொடுத்த தாக்கம் தான் அது அந்த படம் பார்த்ததுக்கு அப்புறமாவே நான் ஐ மோர் இம்ப்ரெஸ்ட் வித் சமுத்திரக்கணி சமுத்திரக்கனியை என்னால் நேரில் சந்திக்க முடியுமா அப்படின்னு தெரில இருந்தாலும் விகடன் தேட்டர் மூலமாக நான் அவர்கிட்ட சொல்ல விரும்புகிற ஒரே ஒரு விஷயம் சார் தயவு செஞ்சு நீங்கள் பாசிட்டிவ் ரோல்லே நடிங்க வேறு எந்த ரோல்லையும் நடிக்க வேண்டாம் அப்படி நீங்கள் ஒரு நெகட்டிவ் ரோலில் நடிக்கும்போது என் கூட நல்ல பழகின ஒரு ஃப்ரெண்டு என்னோட எதிரிகூட நிற்கிற மாதிரி நான் பார்க்குறேன் மூணு வருஷம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு கொத்து புரட்டை போடுற சத்தம் கேட்குதா மச்சான் எனக்கு காதுலேருந்து வயிறு வரைக்கும் கேட்குது அப்படின்னு சொன்னால் அந்த ஒரு வசனம் ரொம்ப நல்லா இருந்தது கடைசியாக உங்களை கொண்டுட்டு தான் நான் வாழணுமா சார் எனக்கு வேணாம் சார் அது அப்படின்னு சொன்ன அந்த வசனம் ரொம்ப நல்லா இருந்துச்சு ரெண்டுமே நல்ல வசனங்களா அது பின்னாடி எனக்கு ஆக்சுவலாக வசனம் கேட்டிருந்தீங்க இல்லையா அதில் பொயட்டிக்காக ஒரு விஷயம் டயலாகே இல்லாமல் விஷுவலாக ஒரு வசனம் வரும் என்ன அப்படின்னா இவங்க ஆந்திராலேருந்து ட்ராவல் பண்ணி தமிழ்நாடு வரும்போது அப்போ தான் வந்து சன் வந்து ரைஸ் ஆகும் ஸோ அது வந்து ஓகே இனிமே எல்லாம் சரியாயிடும் இனிமே வெளிச்சம் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் சொல்லியிருப்பார் அந்த தி ஆந்திரா சொல்லுவார் இது என்னுடைய ஸ்டேஷன் இங்கே என்னுடைய குரல் தான் கடைசியாக இருக்கணுன்னா அப்போ தினேஷ் திரும்பி நான் திருடல அப்படின்வார் அதே மாதிரி தான் சமுத்திரக்கணியும் இது என்னுடைய ஸ்டேஷன் அப்படின்ற ஒரு திமிரு இருக்கும் அது கொஞ்சம் கிரேஷாக இருந்தால் கூட ரெண்டு பேருக்கு அந்த அதிகாரம் என்னுடைய ஸ்டேஷன் என்னுடைய கண்ட்ரோல் என்னுடைய எனக்கீடு இருக்க மக்கள் அப்படின்ற ஒரு விஷயம் இந்த படத்தில் நெகட்டிவ் ரொம்ப கம்மி தான் நான் பார்த்த வரைக்கும் எனக்கு என்னென்னா படம் ஆரம்பித்த ஒரு அரை மணி நேரத்தில் ஃபுல் படமும் ஆந்திரா போலீஸ் ஸ்டேஷன் தான் இப்போவே எனக்கு இந்த அடிக்கடுத்து வலிக்குதே போதும் அப்படின்னு தோணுச்சு ஆனால் அதுக்கப்புறம் எதுவுமே எனக்கு குறையா தெரியல உங்களுக்கு ஏதாவது இது இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் இல்லை இது கொஞ்சம் நெகட்டிவ் சைடுன்னு எதாவது ஃபீல் பண்ணிக்கலாம் சரவணா சுப்பையாவுக்கு அந்த குரல் வந்து வெற்றி மாறும் வேற வேறு அவரே கொடுத்துக்கலாமோன்னு எனக்கு தோணுச்சு அது எதுக்காக அவங்க ட்ரை பண்ணாங்கன்னு தெரியல வெற்றிமாறன் கொ அவங்க வாய்ஸ் ரொம்ப கம்பீரமாக சருணசுப்பையாக வாய்ஸு வாய்ஸ் மைட் பி அது ஹீரோய்க்காக ஆகிக்கிடக்கூடாதுன்றதுக்காக வெற்றி மரத்தில் கொடுத்தாலே தெரியல ஆனால் வாய்ஸ் மட்டும் கொஞ்சம் நான் ஃபீல் பண்ணது வந்து என்னன்னா நான் முதலே லாக்அப் நாவல் படிச்சுட்டேன் இந்த தகவல் கேட்டு தான் எனக்கு தெரியும் ஸோ வாசிப்பு அனுபவத்துக்கும் காட்சி அனுபவத்துக்கும் நிறையவே வித்தியாசங்கள் நான் பார்க்குறேன் வாசிப்பு அனுபவம் அப்படின்றப்போ இவங்கள முத தடவை அந்த ஜெயிலில் உள்ள தள்ளும்போது அந்த ஒரு பத்துக்கு பத்து இருட்டு அறைக்குள்ளே தள்ளும்போது அவங்க வந்து அங்கே இருக்கிற வியர்வை நாற்றம் மூத்திர வாடை எல்லாத்தையுமே உணர்வாங்க அதை அவர் நம்மளை ஃபீல் பண்ண வைப்பார் பட் அது வந்து காட்சி அனுபவத்தில் மிஸ் ஆகும் ஆனால் அதை வெற்றிமரன் வந்து எந்த இடத்துல கரெக்ட் பண்ணியிருப்பார் அப்படின்னா முதல் தடவை இவங்க நாலு பேரும் ஆய்வாளரோட அறைக்குள்ளே நுழைவாங்க ஆய்வாளரோட அறை அந்த இன்ஸ்பெக்டரோட சைடில் வந்து கேமரா ஆங்கிள் இருக்கும் அவங்க உள்ளே வருவாங்க இந்த பக்கம் காந்தி இருப்பார் இதை வந்து வாசிப்பு அனுபவத்தில் நம்மளால் அவ்வளோ ஈஸியாக கொண்டு வர முடியாது ஆனால் அதை காட்சி அனுபவத்தில் செஞ்சு காமிச்சிருப்பார் சமுத்திரக்கணி வந்து உங்கள் ஃப்ரெண்டு அப்படி நடிக்கிற மாதிரி ஒரு பாயிண்ட் சொன்னிக்கிறீங்க இந்த படம் இன்னதான் நம்ம இவ்வளோ கொண்டாடினாலும் ஃபேஸ்புக்கில் எழுதினாலே இது பண்ணுறான்றிங்க எத்தனை பேர் போய் இதை பார்ப்பாங்கன்னு நினைக்கிறீங்க இல்லை இது இதை வந்து நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்குற பொறுப்பு உங்கள்கிட்ட இருக்கா நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எந்த மாதிரி பேசுவீங்க ஆக்சுவலாக இப்போ நம்மளோட உரையாடல் வந்து டீக்கடையில் வந்து சமூக வலைதளத்துக்கு மாறிடுச்சு சமூக வலைதளத்தில் நம்ம எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண ஆரம்பித்தாலுமே அவங்க அதை ஒரு கலகலப்பாக வச்சிருக்கணும் தான் நினைக்கிறாங்க பெரும்பான்மையான மக்கள்கிட்ட என்ன ஒரு மனநிலை இருக்குன்னா நாங்கள் கஷ்டப்பட்டு வேலைக்கு போயிட்டு வரோம் அப்படி பண்ணுறோம் இப்படி பண்ணுறோம் எங்களை அகைன் நாங்கள் ஏன் ஒரு கனமான ஒரு க கதைக்குள்ளே போய் உட்காந்து நாங்கள் அழுது வடைஞ்சிட்டு வரணும் எங்களுக்கு போனால் ஜாலியாக பார்க்கணும் நாங்கள் நல்லா சந்தோஷமாக இருக்கணும் அந்த மூணு மணி நேரத்தை நாங்கள் செலிப்ரேட் பண்ணணும் டி பிரேமம் படம் வந்தப்போ மச்சான் சாய்பல்வி செம்ம நடிச்சிருக்காங்கடா டேய் இவங்க செல்லின் பயங்கரம்டா அப்படின்னு சொல்லுவாங்களா இப்போ வந்துட்டு மலையாள படங்கள்லாம் சூப்பர் மச்சி அப்படி அப்படின்னு சொல்லுவாங்களா மச்சான் பாடுறா விசாரணையை பாடுறா உங்கள் பாயிண்ட்லேருந்தே வரேன் நம்ம போன வருஷம் காக்கா மூட்டைக்கு அறுபது மார்க் போட்டிருந்தோம் சமீபத்தில் அதிகமாக வந்த மார்க்னு சொல்கிற மாதிரி விகடன் விமர்சன விமர்சன குழு நீங்க இருந்து விசாரணைக்கு மார்க் போடலன்னா எவ்வளோ மார்க் போடுவீங்க மேலே விகடன் வரலாறு வச்சு பார்த்தா கண்டிப்பாக அறுபதுலேருந்து அறுபத்தஞ்சுக்குள்ளே தரணும் எண்பத்தொன்று சார் நான் வந்துட்டு பொறுமையாக வந்துட்டு எண்பத்தொன்னு நான் கொடுத்துடலங்க கதை திரைக்கதை வசனம் காட்சி அமைப்பு பின் பேக்ரவுண்ட் ஸ்கோர் நடிப்பு இது எல்லாத்துக்குமே சேர்த்து நான் போய் கணக்கு போட்டேன் பேசியதுக்காக எண்பத்தொன்னு ரெண்டாவது விஷயம் நீங்கள் கேட்டீங்க இந்த மாதிரி படங்களை எப்படி நீங்கள் கொண்டு போய் சேர்க்க போறீங்க விகடனுக்கும் அந்த பொறுப்பு இருக்கு நீங்கள் அதிகமாக மார்க்கு கொடுத்து நீங்கள் கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைக்கிறேன் எண்பத்தொரு மார்க்கு சார் பத்தொன்பது மார்க்கு கொடுக்கல மீதி பத்தொன்பது மார்க் எதுக்காக நீங்கள் கொடுக்கல எல்லாம் டெர் இஸ் ஆல்வேஸ் ரூம் ஃபார் இம்ப்ரூவ்மெண்ட்னு சொல்லுவாங்களா இது பெஞ்ச் மார்க்கை வச்சுட்டு இதுக்கப்புறம் இதை தாண்டி யாராவது எடுக்கணும் அப்படின்னு யாராவது நினைக்கணும் இல்லைங்களா அந்த பெஞ்ச் மார்க்கை தான் சார் இந்த மீதி பத்தொன்பது மார்க் எடுத்துக்கணும்னு சொல்லி நினச்சிருக்கேன் யா எனக்கு வந்து இந்த படம் பெஞ்ச் மார்க்காக அமையணும் அதே எண்பத்தோரு மார்க் நானும் சொல்கிறேன் ஏன்னா பதினாறு வயது நிலைய தான் இன்னமும் நாங்கள் வச்சிட்ருக்கோம் பட் அதுக்கும் தாண்டி இது தான் உண்மை ஸோ பதினாறு வயது நிலைக்கு முன்னாடி ஒரு படம் இருக்குது அப்படின்னா அது விசாரணை மட்டும்தான் சரி செவன்ட்டி ஃபைவ் செவன்ட்டி அபோவ் கொடுங்க சிக்ஸ்டி ஜெனரஸாக ஒரு எயிட்டி கொடுக்கலாம் செவன்ட்டி ஃபைவ் செவன்டி அபோவ் கொடுக்கலாம் சிக்ஸ்டி 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 அபோவ் தரலாம் ஃபிஃப்டி ஃபைவ் விசாரணை படத்துக்கு விகடன் என்ன மார்க் கொடுக்குன்னு அவங்க எதிர்பார்க்குறது அவங்க சொல்லிட்டாங்க விகடனுடைய மார்க்கை அடுத்த வாரம் இதழ் வாங்கி பார்த்துக்கலாம் விகடன் தேட்டருக்காக இன்னொரு பற்றிய கலந்துரையாடலோடு மீண்டும்